பர்கூர்ல இருந்து கிருஷ்ணகிரி போற ரயில் பாதையில இருக்கிற மூன்றாவது பாலம். இதுக்கு வந்து மூணு துறை இருக்கிறதுனால இந்த பகுதி மக்கள் வந்து மூன்று கண் பாலம் என சொல்கிறார்கள். ஏறக்குறைய 115 ஆண்டுகளாக நிலைத்து அருமையாக நிற்கின்றது இந்த பாலம். இந்த பாலம் வந்து வெண்ணம்பள்ளியிலிருந்து ஏரியிலிருந்து வர்ற தண்ணிக்கு மேலே கட்டப்பட்ட பாலம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு கீழே நீர் அரிக்காத இருக்கிறதுக்காக கீழேயே தர போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது பாலம். பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தரை இருக்குது. இந்த தரை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நீர் அரிக்காது. காரை மற்றும் கருங்கல்லால் போடப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த காரையை கூட நீர் அரிக்க முடியல, நம்மளாலையும் கூட நோண்டி இந்த காரையை எடுக்க முடியல. அதே மாதிரி பாலத்தினுடைய மேல்பகுதியிலேருந்து வர்ற தண்ணி வந்து கீழே இறங்குறதுக்காக ஏறக்குறைய 1 இன்ச் தடிமனில் ஒரு பைப் வச்சுருக்காங்க. அது வழியாக வந்து காலங்காலமாக நீர் இறங்கி அந்த பாசி பிடிச்ச இடமே அப்படியே உங்கள் கண்ணுக்கு தெரியுது. இப்போ இந்த கட்டணம் கருங்கல் கட்டணம் கட்டும் போது அந்த பக்கவாட்டில இருந்து கரையிலிருந்து வரக்கூடிய மழை நீர் தண்ணீர் கசியும் மண்ணுல, அந்த தண்ணியே அந்த கற்கட்டத்துல சந்துல வர்றதுக்காக செயற்கையாக ஒரு சந்து விட்டு இருக்காங்க. அது வந்து வீபோல்ஸ் சொல்லுவாங்க. இந்த தண்ணி இந்த கசிஞ்சிட்டு இந்த கட்டடத்தினுடைய தன்மை குறையாது. இந்த பிரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்ச் டிசைன்ல பண்ணிருப்பாங்க. அந்த ஆர்ச் டிசைன் வந்து பாத்தீங்கன்னாக்க அது எந்த கீழே வந்து எந்த கம்பியும் காங்கிரீட்டும் இல்லாம கல்லாலேயே அடுக்கி ஆர்ச் பண்ணிருப்பாங்க. அந்த ஆர்ச்ல பாத்தீங்கன்னா அந்த கல் அடிக்கிட்டு வரும்போது லாஸ்ட்ல லாக் பண்றதுக்காக சென்டர்ல ஒரு கல் இருக்கும் பாருங்க, வரி அந்த கல்லுல லாக் பண்ணுவாங்க. இப்ப அந்த ஒரு கல்லு தான் ஃபுல்லா இதுவும் பிடிச்சிருக்கும். அத இந்த எல்லா ஒரு ஆர்ச்சுடைய இதுவே ஃபுல்லா வந்து அந்த கல்லு தான் நிக்கும். இப்போ இந்த ரயில்வே மேம்பாலம் கந்திகுப்பம் அருகே உள்ள மாதேபள்ளி என்னும் ஊருக்கு அருகே அமைந்துள்ளது. ஏறக்குறைய 60 அடி நீளமும் 20 அடி உயரமும் கொண்ட பாலம் இது.